வணக்கம், வெல்கம் டு சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி. உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் இந்த ஆண்டு 2024 நடைபெற உள்ள மத்திய அரசின் ரயில்வே போட்டித் தேர்வுகள், அதாவது ஆர்பிஎஃப்ல எஸ்ஐ கான்ஸ்டபிள் தேர்வு மற்றும் ஆர்ஆர்பியில அனைத்து எக்ஸாம், அதாவது ஏஎல்பி, டெக்னீஷியன், என்டிபிசி, குரூப் டி, ஜேஇ. ஸோ இந்த ரயில்வே போட்டித் தேர்வுல நீங்கள் தாய்மொழி தமிழில் படிச்சு தமிழ் எக்ஸாம் எழுதி மிக எளிதில் வெற்றி பெறலாம். அதற்கு என்ன செய்ய வேண்டும், என்ன வழிமுறையை பின்பற்ற வேண்டும், உங்களுக்கே தெரியும். இதுவரைக்கும் ரயில்வே தேர்வில், மத்திய அரசின் ஆர்ஆர்பி ரயில்வே தேர்வில் அதிகம் வெற்றி பெறுவது நார்த் இந்தியன்ஸ் மற்றும் கேரளா ஸ்டூடெண்ட்ஸ். எனவே அவங்களுக்கு ஈக்குவலா படித்தால் மிக எளிதில் வெற்றி பெறலாம். ஸோ இந்த ரயில்வே எக்ஸாமை நீங்க தமிழ்ல எழுதலாம். ஸோ அதற்கு மிக எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் சார்பாக என்சிஆர்டி தமிழ் புக்கு வால்யூம் 1 இப்ப நீங்க இந்த டிவியில பாக்குறது. ஸோ நம்ம சேனல்ல டெய்லி அப்லோட் பண்றது வெறும் வீடியோ மட்டுமல்ல, இது என்சிஆர்டி ஸ்டடி மெட்டீரியல் வால்யூம் 1 புக்கு. இப்போ நீங்கள் இந்த டிவியில் பார்க்குறது வால்யூம் 1 புக்கு. வால்யூம் 2 புக்கு ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. வால்யூம் 2 புக்கு வருகிற ஆகஸ்ட் மாதம் இறுதியில் வெளியாக உள்ளது. ஸோ இப்போ இந்த என்சிஆர்டி தமிழ் புக்கு வால்யூம் 1 என்பது ஏறத்தால 700 பேஜஸ் கொண்டது மற்றும் 10,000 வினாவிடைகள் கொண்டது. இதில் எல்லா சப்ஜெக்ட் கலந்துருக்கு, அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் மட்டுமல்லாது இந்தியன் ஜிகே, வேர்ல்டு ஜிகே, கான்ஸ்டியூஷன், எக்கனாமிக்ஸ், மேத்ஸ், ரீசனிங் மற்றும் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? இந்த என்சிஆர்டி பேட்டர்ன் பார்த்துருக்கோம். ஒரு கொஸ்டின், 4 ஆப்ஷனு, ஒவ்வொரு சாப்டர் பின்னாடி கீ ஆன்சர் இருக்கும். ஒவ்வொரு சாப்டருக்கு பின்னாடி தான் இந்த மாதிரி கீ ஆன்சர் இருக்கும். மேத்ஸ் ரீசனிங் வந்து பேசிக்கா இருக்கும், சொல்யூஷனா இருக்கும். ஓகேங்களா? எனவே நீங்கள் திருச்சி அல்லது திருச்சியை தவிர வெளியூர்ல இருந்தீங்க அப்படின்னா புக்கு வந்து ஆர்டர் செய்து இந்தியா போஸ்ட், அதாவது போஸ்டல் மூலமா நீங்க தபால் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இப்ப நீங்க ஆர்டர் பண்ணா நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு புக்கு டெலிவரி செய்வதற்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னைக்கு புதன்கிழமை, வருகிற வெள்ளிக்கிழமை அன்று புக்கு வந்து டெலிவரி ஸ்டார்ட் ஆகுது. எனவே புக்கு ஆர்டர் செய்வாங்க, வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்க. இந்த என்சிஆர்டி வால்யூம் புக்கோட இண்டெக்ஸ் பேஜ் பிடிஎஃப் சாம்பிளை நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய வாட்ஸ்அப் கான்டெக்ட் நம்பர் 9944276750 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், எந்த ஊர், என்ன படிச்சிருக்கீங்க, எந்த எக்ஸாம் பண்ண போறீங்க, அது பற்றி தகவலை வாட்ஸ்அப் பண்ணால் நீங்கள் சாம்பிள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி கிடையாது. இதில் 1/3 அப்படிங்கிற 90 மார்க் கண்டிப்பாக இருக்கு. ஒரு கொஸ்டினுக்கு பர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ணணும், விடை தெரியாவிட்டால் விட்டுருணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் பேட்டர்ன் பற்றி கொஸ்டின் பார்த்துருக்கோம். கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு கேள்வி நல்லா கவனிச்சு பாருங்க, ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 1லேருந்து நைன்டி வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 91 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 91 பாருங்க. மனித உடலில் உள்ள எலும்புகள் எத்தனை? ஸோ நமக்கே தெரியும், 206. நம்பர் ஆஃப் போன்ஸ் இன் ஹியூமன் பாடி 206. கொஸ்டின் நம்பர் 91 சரியான விட ஆப்ஷன் பி. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நம்முடைய ஸ்டேட் போர்ட் புக்கிலே இருக்கு. இதே என்சிஆர்டி பேப்பர்ல எப்படி கேட்பாங்க இந்த கொஸ்டின் அப்படின்னா, பிறந்த குழந்தையின் உடலில் எத்தனை எலும்புகள் இருக்கும், அதாவது பிறந்த குழந்தையின் உடலில் எத்தனை எலும்புகள் இருக்கும் அப்படின்னா ஏறத்தால 300 இருக்கும். பிறந்த குழந்தையின் உடலில் 300 எலும்புகள் இருக்கும். சாதாரணமாக மனித உடலில் அது 206. சரிங்களா? பிறந்த குழந்தையின் உடலில் 300 எலும்புகள் இருக்கும் ஏறத்தால. இது வந்து என்சிஆர்டி பேஸ் பண்ண கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 92 பாருங்க. இந்தியாவில் முதல் முழுவதும் குளிர்மயமாக்கப்பட்ட ரயில் எது? இந்தியாவில் முதல் முழுவதும் குளிர்மயமாக்கப்பட்ட ரயில், அதாவது ஃபுல்லி ஏசி ட்ரெயின் எது அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 92 சரியான விட ஆப்ஷன் டி, ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ். ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ் என்பது முழுவதும் ஏசி. ஸோ கொஸ்டின் நம்பர் 92 சரியான விட ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 93 பாருங்க. இந்தியாவின் முதிர்ந்த மனிதர் எனப்படுபவர் யார்? ஸோ இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதுனா, நம்முடைய என்சிஆர்டி வால்யூம் புக்கில் இந்திய தலைவர்களின் பட்ட பெயர்கள் அப்படிங்கிற ஒரு பாட தலைப்பு சாப்டர் தனியாக இருக்கு, அதில் வந்துடும். இந்தியாவின் முதிர்ந்த மனிதர் எனப்படுவார் யார்? கொஸ்டின் நம்பர் 93 சரியான விட ஆப்ஷன் டி, தாதாபாய் நவ்ரோஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 94 பாருங்க. நீர் உறைந்து பனிக்கட்டியாக மாறுவதற்கு எவ்வளவு வெப்பநிலை தேவை? கொஸ்டின் நம்பர் 94 சரியான விட 0°C நீர் வந்து பனிக்கட்டியாக உறைஞ்சு பனிக்கட்டியாக உறைந்துவிடும். ஸோ கொஸ்டின் நம்பர் 94 சரியான விட ஆப்ஷன் ஏ, 0°C. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 95 பாருங்க. அக்பர், முகலாய மன்னர் அக்பர் திருமணம் செய்த ராஜபுத்திர இளவரசி யார்? கொஸ்டின் நம்பர் 95 சரியான விட நல்லா பாருங்க, சி, ஜோத் பாய். நல்லா பாருங்க, முகலாய மன்னர் அக்பர் திருமணம் செய்த ராஜபுத்திர அரசியின் பெயர் ஜோத் பாய். கொஸ்டின் நம்பர் 95 சரியான விட ஆப்ஷன் சி, ஜோத் பாய். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 96 பாருங்க. அமெரிக்கான நோபல் பரிசு வழங்கப்படும் நகரம், அதாவது அமெரிக்கான நோபல் பரிசு வழங்கும் நாடு எது, நகரம் அல்லது நாடு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, கொஸ்டின் நம்பர் 96 சரியான விட ஆப்ஷன் ஏ, நார்வே. ஸோ நமக்கே தெரியும், நோபல் பரிசு ஒரு 6 துறைகளுக்கு வழங்கப்படுகிறது. அதுல
இந்த அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கும் நாடு நார்வே. சாதாரணமா நார்மலா கேட்டாங்கன்னா நோபல் பரிசு வழங்கும் நாடு ஸ்வீடன். இந்த அமைதிக்கான அமைதினா பீஸ் சொல்லுவாங்க, அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கும் நாடு நார்வே. நார்வே நாட்டின் இந்த ஆஸ்லோ நகரம், நார்வே நாட்டின் தலைநகரம் தான் இந்த ஆஸ்லோ. க்வெஸ்சன் நம்பர் 96 சரியான ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 97 பாருங்க. முகலாய மன்னர் ஜஹாங்கீர் எந்த கலையை ஆதரித்தார்? முகலாய மன்னர் ஜஹாங்கீர் எந்த கலையை ஆதரித்தார்? க்வெஸ்சன் நம்பர் 97 சரியான விட ஆப்ஷன் பி ஓவியம். பாருங்க, முகலாய மன்னர் ஷாஜகான் எந்த கலையில் புகழ் பெற்றவர் அப்படின்னா அவர் கட்டிடக்கலை, ஆர்கிடெக்சர். இங்க பாருங்க, முகலாய மன்னர் ஜஹாங்கீர் எந்த கலையை ஆதரித்தார் அப்படின்னா ஓவியம். க்வெஸ்சன் நம்பர் 97 சரியான விட ஆப்ஷன் பி ஓவியம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 98 பாருங்க. கூடைப்பந்து விளையாட்டுல ஒரு அணிக்கு ஒரு டீம்ல எத்தனை வீரர்கள் தேவை? கூடைப்பந்துனா பேஸ்கெட் பால். க்வெஸ்சன் நம்பர் 98 சரியான விட ஆப்ஷன் பி 5. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாமே நம்முடைய என்சிஆர்டி வாலிபால் புக்ல வந்துருது. ஸோ கூடைப்பந்து விளையாட்டுல ஒரு டீம் ஒரு அணிக்கு 5 வீரர்கள் தேவை. க்வெஸ்சன் நம்பர் 98 சரியான விட ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 99 பாருங்க. ஹிந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் எங்குள்ளது? ஹிந்துஸ்தான் ஷிப் யார்டு, ஹிந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் எங்குள்ளது? க்வெஸ்சன் நம்பர் 99 சரியான விட ஆப்ஷன் சி விசாகப்பட்டினம். ரொம்ப முக்கியமானது, ஹிந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் எங்குள்ளது? விசாகப்பட்டினம், ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம். க்வெஸ்சன் நம்பர் 99 சரியான விட ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 100 பாருங்க. ரஷ்யா பேகம் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? ஸோ டெல்லி சுல்தான்கள்ல இந்த ரஷ்யா பேகம் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? நமக்கே தெரியும் இந்திய வரலாற்றுல டெல்லி சுல்தான்கள் அப்படின்னா அதுல 5 வம்சங்கள் உள்ளது, அதுல இந்த ரஷ்யா பேகம் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? க்வெஸ்சன் நம்பர் 100 சரியான விட ஆப்ஷன் டி அடிமை வம்சம். அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் குத்புதீன் ஐபக். ஓகேங்களா? ஸோ பின்னாடி கே ஆன்சர் இருக்கும். ஓகேங்களா? டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பை கண்டக்ட் பண்ணுங்க. புக்கு ஆர்சி இருக்கு, சாம்பிள் வீடியோ பார்க்குறதுக்கு வாட்ஸ்அப்பை கண்டக்ட் பண்ணுங்க. இது போல் லேடிஸ் வீடியோ வேணும்னா சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல் அடுத்த வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.